Please don't. சகல தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் சர்வதேச பாதுகாப்பு அவசியமில்லை என்று பிரித்தானிய குடிவரவு அமைச்சர் டேமியன் கிரீன் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இலங்கைக்கு நாடுகடத்தப்பட்ட தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டமைக்கான சாட்சியங்கள் எதுவும் கிடையாதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2008 பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் புலம்பெயர் கோரிக்கையாளர் ஒருவர் ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் இதுகுறித்து விளக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச ரீதியில் பாதுகாப்பு அவசியம் என கருதப்படும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தொடர்ந்தும் அடைக்கலம் வழங்கப்படும் என்றும் புகலிடம் மறுக்கப்பட்டவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புகலிடம் மறுக்கப்பட்டு நாடுகடத்தப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இலங்கையில் எவ்வாறு நடத்தப்படுகின்றனர் என்பது குறித்து பிரித்தானியா எல்லை முகவர் நிறுவனம் கண்காணிக்கவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். புகலிட கோரிக்கைகள் தனிப்பட்ட நபர்களின் அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட உள்ளதாகவும் தனிப்பட்ட ரீதியில் நபர்கள் எதிர்நோக்கி வரும் ஆபத்துக்களின் அடிப்படையில் புகலிடம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் நிபுணர் குழு பரிந்துரைகள் வரவேற்கப்பட வேண்டியது என்றும் இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் சுயாதீனமானதும் நம்பகரமானதுமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே பிரித்தானியாவின் நிலைப்பாடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தகவல்களை அறிந்து கொள்ளும் சட்டப்பிரேரணை நிராகரிக்கப்பட்டமை கருத்து சுதந்திரத்துக்கு விழுந்த பேரிடியாக கருதப்பட வேண்டுமென்று சிவில் மற்றும் ஊடக அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இலங்கையில் மட்டுமே தகவல்களை அறிந்து கொள்ளும் சட்டம் நிராகரிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் உரிமைகள் மற்றும் ஊடக அமைப்புகளின் கூட்டமைப்பு ஆகியன தெரிவித்துள்ளன. அரசாங்கம் பற்றியும் ஆட்சி பற்றியும் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை முடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டன. தகவல் அறிந்து கொள்ளும் சட்டப்பிரேரணை நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளன என உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் பதில் தலைவர் ஞானசிறி கொதிகோட கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வரும் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் சிறுமிகள் மற்றும் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தும் சட்டவிரோத நடவடிக்கை குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் காவல்துறை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு தெமட்டகொட மருதான வீதியிலுள்ள விடுதியொன்றை சோதனையிட்ட காவல்துறையினர் இந்த விடயத்தை கண்டறிந்துள்ளனர். விடுதியை சோதனையிட்டபோது தமது விடுதியில் பெண்கள் எவரும் இல்லையென்று முகாமியாளர் கூறிய போதிலும் காவல்துறையினர் அறையொன்றை திறந்து பார்த்தபோது அதில் 6 யுவதிகள் இருந்துள்ளனர். அதில் ஒரு சிறுமியும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து விடுதியின் முகாமியாளர் மற்றும் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மீட்கப்பட்ட யுவதிகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது விடுதியின் முகாமியாளர் உள்ளிட்டோர் தம்மை இரகசியமான அறையில் அடைத்து வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளனர். அதேவேளை இந்த விடுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 16 சிறுமிக்கு நிரந்தரமாக கற்பம் தரிப்பதை தடுக்க கொழும்பு நகரில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அதற்கு அஞ்சிய அந்த சிறுமி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சிறுமி கொழும்பு கோட்டை காவல்துறை நிலையத்தில் தஞ்சமடைந்ததை அடுத்து காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதையடுத்து நீதிமன்றம் சிறுமியை சிறுவர் காப்பகத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டது. இந்த சிறுமி வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே காவல்துறையினர் குறித்த விடுதியில் தேடுதல் நடத்தி அங்கு சிக்கியிருந்த யுவதிகளை மீட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் வடக்கு கிழக்கு பிரச்சினைக்கு தீர்வாக அரசாங்கம் 13 அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைக்கவுள்ளதாக தெரிய வருகிறது. அரசாங்கம் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடையிலான பேச்சுவார்த்தை அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது. இதில் அமைச்சர்கள் நிமல் சிறிபாரடி சில்வா, ஜிஎல் பீரிஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவ விஜய்சிங்க, சஜின்வாஸ் குணவர்தன் ஆகியோர் அரசு தரப்பில் கலந்து கொள்ளவுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். 13 அரசியலமைப்பு திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்வை காண்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும்
இது தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்த எண்ணியுள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் பிரதிநிதியொருவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அரசியல் தீர்வொன்றை உருவாக்க தாம் முன்வைத்த யோசனை தொடர்பாக அரசாங்கத்தின் பதில் இன்று கிடைக்கும் என்றும் இந்த பதிலின் அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுகத்திடலில் அமைந்திருந்த இராணுவ தலைமையக காணிகளை விற்பனை செய்ததன் மூலம் 29 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. ஷங்கரிலா மற்றும் காடிக் லிமிடெட் நிறுவனத்துக்கு அரசாங்கம் விற்பனை செய்ததன் மூலம் பாரியளவு வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த காணி விற்பனை தொடர்பான விவரங்களை அரசாங்கம் வெளியிட தயங்குவதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை முதலாம் காலாண்டுக்கான அரசாங்க விற்பனை வருமான விவரங்களில் குறித்த காணி விற்பனை பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான முறையில் இந்த கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றதாக ஆளும் கட்சி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார். இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். 2010 நவம்பர் 1 முதல் இதுவரையில் 8765 இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் உபயமதவல தெரிவித்துள்ளார். இதில் 35 பேர் உயர் இராணுவ அதிகாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னமும் 50,000 இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மைக்காலமாக இடம்பெற்று வரும் குற்றச்செயல்களுடன் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாமீன் மறுக்கப்பட்ட கனிமொழி தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை புதன்கிழமை சிறையில் சந்தித்து பேசிய கருணாநிதி இரவு சென்னை திரும்பினார். அவர் சென்னையில் செய்தியாளர்களிடையே பேசும்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கனிமொழி, ராசா, சரத்குமார் ஆகியோரை சந்திப்பதற்காக மட்டும் தில்லி சென்றேன். மனித தன்மையற்ற இடத்தில் கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அதன் காரணமாக அவரது உடலில் வீக்கமும் வெப்பத்தால் கொப்புளங்களும் ஏற்பட்டுள்ளன. சரத்குமாரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளார். பத்திரிகைகளில் வெளியான தவறான செய்திகளின் அடிப்படையில்தான் கனிமொழி மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன. அந்த தவறான குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதை தனது கடமையாக கருதி சிபிஐ செயற்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் முதல்வராக இருந்தாலும் அது தொடர்பான விசாரணையை வரம்புக்கு உட்படுத்த சட்டம் கொண்டு வந்துள்ளோம். லோக்பால் சட்ட மசோதா விவகாரத்திலும் எங்களது நிலைப்பாடு அதுதான். ஊழலுக்கு எதிரான நல்ல முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம். ஆனால் உள்நோக்கத்துடன் நடக்க முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது. திமுக காங்கிரஸ் உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார். யுத்தத்தின்போது காணாமற் போன உறவுகளை தேடி பெருமளவிலான தமிழர்கள் நாள்தோறும் காவல் நிலையங்களுக்கு படையெடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 10 மட்டும் வவுனியா காவல் நிலையங்களுக்கு 4,000 பேர் தகவல் திரட்டச் சென்றுள்ளனர். காணாமற் போனவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் வெளியிடப்படும் என்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அண்மையில் அறிவித்திருந்தனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து காணாமற் போன சொந்தங்களை தேடி பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் நாள்தோறும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு படையெடுப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதிகளவான மக்கள் தகவல் தேடி படையெடுப்பதால் நாளொன்றுக்கு 200 பேரை மட்டும் சந்திக்க காவல்துறையினர் தீர்மானித்துள்ளனர். தகவல்களை அறிந்து கொள்ளும் சட்டத்தினை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று ஜனநாயகத்துக்கான ஊடக முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தேச சட்டப்பிரேரணை ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் முழுமையான சட்டமா என்பதனை உறுதிபடக் கூற முடியாது என்ற போதிலும் ஊடக சுதந்திரத்தை எட்டுவதற்கு முனைப்பு காட்டப்பட வேண்டுமென்று குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. 2002-2004 ஆண்டுகால பகுதியிலும் தகவல்களை அறிந்து கொள்ளும் சட்டம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் காத்திரமான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சட்டமூலத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் தடைகளை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. 2005 முதல் 2011 வரையிலான காலப்பகுதியில் 11 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரகீத் தெக்னாரியகோட உட்பட்ட 11 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு தண்டனை வழங்காத நாடுகளின் வரிசையில்
இலங்கை 4 இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் தாவல் அறிந்து கொள்ளும் சட்டப்பிரேரணையை நிராகரித்ததன் மூலம் ஜனநாயக உரிமைகளை அரசாங்கம் உதாசீனம் செய்கின்றமை அம்பலமாகியுள்ளதென்று குறிப்பிடப்பட்டுள்ளது.